சார். ரைட், சொல்லுங்க சொல்லுங்க. சார் 95ல வர மாதிரி போட்டு ஒன்று செஞ்சு காட்டுங்க சார். அதுக்கு அந்த செஞ்சுரி கோட் ஜீரோ வருது தானே சார்? ஓ, அது பிரச்சனை இல்ல. 95 இருக்கு, நீங்க செஞ்சுரி கோட் ஜீரோ வந்து அது ஒரு இஷ்யூ இல்ல. நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு ஒரு டேட் சொல்லுங்களேன். 1990 பத்தாம் மாசம் 21 சேம் சார். 95 10 22. லீப் இயரா இல்லாம இருக்கணும். லீப் இயரா இருந்தா அதுக்கு ஒரு வேற ஒரு முறை இருக்கு. லீப் இயரா இருக்கும்போது வேற ஒரு முறை இருக்கு. 1995. ஸோ டேவை நாங்க டைரக்டா எழுதுவோம். நாள், மந்த் கோட், சரிதானே? மந்த் கோட். அப்ப 10வது மாசத்துக்கு மந்த் கோட் 1, சரிதானே? சரியா? ரைட். அடுத்தது செஞ்சுரி கோட். செஞ்சுரி கோட் வந்து 1995க்கு செஞ்சுரி கோட் வந்து எத்தனை? 0. ஓகே, 0. அடுத்தது நாங்க இயரினுடைய கடைசி பகுதியை நாங்க எழுத போறோம், 95. சரிதானே? இயரினுடைய கடைசி பகுதி 95. ஸோ அதுக்கு பிறகு ஈவுகளை எழுதி கொள்ள போறோம். 95 நாளால பிரிப்போம். இந்நாள் 8, மிச்சம் 1, 15, முன்னங் 12, மிச்சம். ஆகவே ஈவு தான் நமக்கு தேவை. ஸோ 23. அவர் கூட்டுங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. வராது 21 பிளஸ் 1 பிளஸ் 95 பிளஸ் 23. கட்டாயம் மீதி வராது. இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், மீதி வராது. வேணா சுருக்கி காட்டுறேன். 7, 2, 14 மிச்ச சைவர். இந்த சைவர் இங்க கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே திருப்பி சைவரா மாறிடும். சோ சைவர் என்பது சனிக்கிழமை. சனிக்கிழமையா இருக்கா? ஒருத்தரம் செக் பண்ணிடுவோம், சனிக்கிழமையா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடுவோம். கேட்டால் சனிக்கிழமையா? யாருக்கும் பர்த்டேவா? ரைட், சனிக்கிழமை, சரிதானே? சனிக்கிழமையில இது வருது. ஓகேவா? ரைட். அப்ப இப்படி கண்டுபிடிக்கலாம். இது வந்து லீப் இயர் இல்லாத நாட்களுக்கு. உங்களுக்கு முதல் செய்யும் போது சில வேலை கஷ்டம் மாதிரி தெரியும். தயவு செஞ்சு மைக்க மியூட் பண்ணுங்க. முதல் செய்யும் போது சில வேலைகள்ல உங்களுக்கு கஷ்டம் மாதிரி தெரியும். இருந்தாலும் கூட நாங்க இந்த இந்த கேள்வியை ஒரு 4-5 வினாக்கள் நீங்க திருப்பி திருப்பி செய்யும் போது இந்த மந்த் கோட், செஞ்சுரி கோட் இதெல்லாம் பாடமாகிரும். ஆகவே அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்ல. நீங்க 2-3 கேள்விகள் செஞ்சு பார்க்கும் போது கிளியர் ஐடியா வந்துடும். ரைட், ஓகே. அப்ப அடுத்தது போ, லீப் இயர் வந்தா எப்படி செய்யறது? கிளியரா இருக்குதா? அல்லது ஒரு 2 செக்ஷனோட முடிப்போமா, முடிச்சுட்டு பேப்பருக்கு போமா? ஏன்னா நிறைய பார்த்தாலும் நீங்க உள்ளதெல்லாம் குழம்பிடுவீங்க. ரைட் சார், மந்த் கோட் இருக்கா சொல்லுங்க சார். மேலங்களா? மந்த் கோடா? மந்த் கோட் ஓம் சார். ரைட், மந்த் கோட் பார்த்து வச்சுக்கோங்க. 144, சைவர் 25, சைவர் 36, 146. ஓகே, மந்த் கோட். நான் திருப்பி வீடியோ போடுவேன், வீடியோ போடுவேன், நீங்க அதுல இருந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, லீப் இயர். அப்ப லீப் இயருக்கு வந்து நாங்க ஜனவரி மாதத்துக்கும் பிப்ரவரி மாதத்துக்கும் வித்தியாசமா செய்வோம். ஜனவரி மாதத்துக்கும் பிப்ரவரி மாதத்துக்கும் வித்தியாசமா செய்வோம். ரைட். இப்ப லீப் இயர் ஒரு ஒரு மாதத்தை சும்மா நான் சொல்றேன். இப்ப 2016 வந்து ஒரு லீப் இயர். 2016 ஒரு லீப் இயர். ஆகவே 2016வது வருடம் ஜனவரி 1 திகதியை பார்ப்போம். 2016வது வருடம் ஜனவரி 1 திகதி. சோ 1-1-2016. ஆகவே இதுக்கு முதலாவது மாதம், சாரி நாள், அதே மாதிரி மாசம், அதாவது 1வது மாதத்துக்கான மந்த் கோடு 1, அதே மாதிரி 2016க்கான
செஞ்சுரி கோட் ஆறு, அதே மாதிரி பதினாறு, இந்த இறுதி இலக்கம் பதினாறு, இதனுடைய ஈவு இந்த பதினாற நாளால பிரிச்சா ஈவு நாள். ஆகவே இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா பதினாறு நாள் இருபது, இருபத்தி ஆறு, இருபத்தி ஏழு, இருபத்தி எட்டு. ஓகே, இருபத்தி எட்டு. ஸோ இந்த லீப் வருடமாக இருந்தால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லீப் வருடத்துல ஜனவரி பிப்ரவரி மாதத்திற்குள்ள வரும்போது மாத்திரம், ஜனவரி பிப்ரவரி மாதத்திற்குள்ள வரும்போது மாத்திரம் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒன்றை கழிக்க வேணும், ஒன்றுதான் கழிக்கணும். ஸோ இருபத்தி ஏழு, இப்ப இந்த இருபத்தி ஏழை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஏழால பிரிக்கும் போது மூவேழு இருபத்தி ஒன்று, மிச்சம் ஆறு, ஆறாவது நாள் வரும். ஆகவே ஆறாவது நாள் உங்களுக்கு என்ன கிழமை வரும் அப்படின்னு சொன்னா, ஆறாவது நாள் உங்களுக்கு என்ன கிழமை வரும் சொன்னா வெள்ளிக்கிழமை வரும். ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமையாக உங்களுக்கு வரும். ஓகே, ஆறாவது நாள் வெள்ளி. ஆகவே நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இந்த ஆறாவது நாள் வெள்ளி. அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துல கவனிங்க, ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துல, ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துல ஜனவரி முதலாம் திகதி வந்து வெள்ளிக்கிழமையா இருக்கும். சரியா, ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜனவரி முதலாம் திகதி வெள்ளிக்கிழமையாக இருக்கும். ஆகவே லீப் வருடம் வரும்போது மாத்திரம் ஒன்ன நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நாங்க அந்த கோட்ஸ் எல்லாம் கூட்டும் போது தானே, அந்த கூட்டும் போது ஒன்ன கழித்துக் கொள்ளணும். ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதமாக இருந்தால், ஜனவரி பிப்ரவரியாக இருந்தால் என்ன செய்யணும்னா ஒன்ன கழிச்சுட்டு தான் இந்த கேள்வியை நாங்க செய்வோம். கிளியரா? கிளியர் தானே? ரைட், ஓகே. அப்ப இன்னைக்கு கேலண்டர் ப்ராப்ளம்ஸ்ல இது போதும். ஏன் இது போதுன்னு சொன்னா நீங்க இதை முதல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல நான் அடுத்த இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சில ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். சரிதானே? ரைட். அப்ப உங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ் டைம் தரேன். மஜீவனா டவுட் இருக்கா? மஜீவனா இல்ல சார். இல்ல, ரைட், ஓகே. ரைட், அப்ப நாங்க நேரடியாக இந்த வினாவுக்கு போவோம். அப்ப இந்த வினா உங்களுக்கு தந்தது, அப்ப இது சும்மா ஒரு சின்ன வினா தான், இது சும்மா பார்த்தோன்னே செஞ்சுக்கிட்டு போகலாம், இருந்தாலும் பரவாயில்ல, டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், ஓகே. ரைட், கவனிங்க. ஒவ்வொரு வினாவின் கீழேயும் ஆரம்பத்திலே குறித்த உள்ளக தொடர்பொன்றுடன் கூடிய மூன்று சொத்தொகுதிகள் மூன்று தரப்பட்டுள்ளன. மூன்று சொத்தொகுதிகள் மூன்று தரப்பட்டுள்ளன. ரைட், அந்த மூன்று சொற்களும் குறிப்பிடும் பொது பண்பின் அடிப்படையில், பொது பெயர் ஒன்று கேட்டிருக்காங்க, குறிப்பிடக்கூடிய பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை வினாவின் எதிரேயுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ரைட், அப்ப பொது பெயர் மூணுக்கும் சேர்த்து பொது பெயர். வளமையா முதலாவது வார வினா வந்து ஒரு ஒற்றுமை கேட்பாங்க, அதே மாதிரி இல்லாட்டி வேறுபட்ட சொற்களை கேட்பாங்க, இதுல பொது பெயர் கேட்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து அதுல தரப்பட்டிருக்கிற கூற்றுக்களை வாசிக்காம செய்வாங்க, தயவு செஞ்சு கூற்றுக்களை வாசித்து வினாக்களுக்கு விடையல். ரைட், ஆகவே முதலாவதுக்கு கோதுமை அரிசி சோளம் இது மூன்றுமே ஒரு தானியம், ஆகவே தானியத்துக்குள்ள வரும். ரைட், அங்குலம் மீட்டர் மைல் இது நீளம். சரிதானே? இது நீளம்னால நீளத்துக்குள்ள வரும். கொஞ்சம் வேகமா நான் சொல்லிட்டு போறேன். சரிதானே? வேகமா சொல்லிட்டு போறேன். ரைட், ஈ தேனி எறும்பு இது ஒரு பூச்சி இனம், பொது பெயர் தானே கேக்குறாங்க, பூச்சி இனம். சரிதானே? ரைட், செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி இது ஒரு ஊடகம். சரிதானே? இது மூன்றும் என்னது? ஊடகம். மண்ணெண்ணெய் பெட்ரோல் டீசல் என்ன வரும்? செலவழிக்க தேவையில்லை, அடுத்தது போவோம். ஒவ்வொரு வினாவின் கீழேயும் குறிப்பிட்ட தொடர்புடன் கூடிய மூன்று சொற்கள் தரப்பட்டுள்ளன. அச்சொற்களிடையே காணப்படும் தொடர்புக்கு சமனான தொடர்புடைய மிகவும் சிறப்பாக காட்டும் சொற்கள் மூன்றை கொண்ட விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவின் இலக்கத்தை வினாவின் எதிரேயுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுங்க. ரைட், திருப்பி பார்ப்போம். ரைட், அப்ப இதுக்கு வந்து மிகவும் பொருத்தமான, சரிதானே, தொடர்பை வந்து மிகவும் சிறப்பாக காட்டக்கூடியதை என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எழுத சொல்லியிருக்கிறாங்க. ரைட், பார்ப்போம், நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஏதாச்சும் பிழையா சொல்லுவேனா இருந்தா, அல்லது நான் இப்படித்தானே இந்த மொழியோட சம்பந்தப்பட்டது தானே, அப்ப மொழியோட நான் நல்லா இன்னும் தெளிவானாக்கள் இருக்குமா டிஸ்கஸ் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. ரைட், தொடுதல் பற்றி பிடித்தல் விடுதல். அப்ப கிட்டத்தட்ட இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குண்ணா. தொடுதல் பற்றி பிடித்தல், தொடுதல்னா லைட்டா தொடுறது, பற்றி பிடித்தல்னா இறுக்கி பிடிச்சுக்கிறது, விடுதல் அப்படிங்கிறது விடுவித்தல் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு எதிரான ஒரு செயல்.
சரியா? ரைட். அப்ப இதுக்கு பொருத்தமான விடை இருத்தல் புன்னகை சிரிப்பு அழுகை. அப்ப புன்னகைனா லேசா சிரிக்கிறது, சிந்தனை பல்லு தெரியாம, இது நல்லா பல்லு தெரிய சிரிக்கிறது, இது அழுகிறது. சரியா? அதுக்கு எதிரானது. சோ நான்காவது விடை. ஓகே ரைட். வேட்டையாடல் உல்லாசம் வலி. அப்ப வேட்டையாடுறது வந்து நமக்கு உல்லாசத்தை தரும், வேட்டையாடுறவருக்கு உல்லாசத்தை தரும், வேட்டையாடப்படுகிறவருக்கு வலியை தரும். அப்படித்தானே? மானை போயிட்டு வேட்டையாடுனீங்கன்னா நமக்கு நல்லா ஃபன்னா இருக்கும், மானுக்கு வலிக்கும். அந்த மாதிரி யோசித்தோம்னா சரி. ரைட், அவ ஆன்சர் போடுறீங்க. குட், ஆன்சர் போடுறீங்க. ரைட், பரவாயில்ல. எது? லாபம் நட்டம். ரைட், திருட்டு லாபம் நட்டம். திருடுற வேலையில நமக்கு லாபம், இது நம்ம திருடனா இருந்தா நமக்கு லாபம், யாராச்சும் வீட்டுல திருடுறோமோ அவருக்கு நட்டம். சோ இது மூன்றா. ரைட், கை உடம்பு விரல். ஆகவே அதுல உள்ள பாகங்கள் தான் குறிக்கப்படுது. ஏன்னா கையில உள்ள பாட்டை தான் குறிக்கப்படுது. கை என்பது உடலினுடைய ஒரு பாகம், அதே மாதிரி கையினுடைய பாகம் ஒரு விரல். ஆகவே பெருசு நடுவுல வரணும், பெரியது நடுவுல வரணும். ஆகவே பெரியது நடுவுல வரணும் அப்படின்னு சொன்னா நாங்க இதை எதை சொல்லலாம்? தேர்ட் ஆன்சர். தேர்ட் ஆன்சர், பாடசாலை வகுப்பு மாணவர். ஓகே, தேர்ட் ஆன்சர். வேற ஆன்சர்ஸ் இருக்குதா? ரெண்டாவது இல்ல இல்ல, மரம் இலை விதை. இங்க பாருங்க, இலை விதை ஏன் வராதுன்னு சொன்னா கையில உள்ள ஒரு உறுப்பு தான் விரல், உடம்புல உள்ள ஒரு உறுப்பு தான் கை. உடம்புல ஒரு பாகம் கை, கையினுடைய ஒரு பாகம் விரல். அப்ப அப்படித்தானே யோசிக்கணும். அப்ப மரம் ஒன்றினுடைய பாகம் இலை, இலையினுடைய பாகம் வந்து விதை வராது. மரத்தினுடைய ஒரு பாகம் பூ, பூவுல ஒரு பாகம் அல்லது காயில ஒரு பாகம் விதைன்னு வந்திருந்தா அது சரியா வரும். அப்ப இதுக்கு சரியா வராது. நான் சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? ஓகே. அப்ப பாடசாலை வகுப்பு மாணவன் பொருத்தமான விடையாக இருக்கும். அப்படிதானே? பாடசாலை வகுப்பு மாணவன். வேற ஏதாச்சும் உங்களோட ஆன்சர் இருக்குமா இருந்தா நீங்க சொல்லுங்க, அது பிரச்சனை இல்ல. இப்ப நான் எல்லாத்துல ஓகே, தேர்ட் ஆன்சர். ரைட், போட்டி வெற்றி பிரபல்யம். போட்டி வெற்றி பிரபல்யம். போட்டி வெற்றி பிரபல்யம். ரைட், ஆன்சர் ஒன்னு வந்திருக்கு. இரண்டாவது ஆன்சர். தேர்ட் ஆன்சரா? செகண்ட். ரைட், செகண்ட் ஆன்சர் வரலான்னு நினைக்கிறேன். போட்டி வெற்றி பிரபல்யம். என்ன ஆன்சர்? கண்காட்சி ஆக்கம் விருது. கண்காட்சி ஆக்கம் விருது. ஓகே, கண்காட்சி ஒண்ணு, கண்காட்சியில ஒரு ஆக்கம் ஒண்ணு செஞ்சால் விருது கிடைக்கும் அப்படின்னு நாங்க எந்த நேரமும் சொல்ல முடியுமா? விருது எந்த நேரம் கிடைக்கும் சொல்லி சொல்ல? ரைட், மூணாவது ஆன்சரை வைப்போம். இதுல நான் கெஸ் பண்ண ஆன்சர் வந்து ஆவியாதல் முகில் மலை. அப்ப ஆவியாதல் அப்படிங்கிறது ஒரு ஒரு செய்யப்படுற வேலை, சரிதானே? அதுக்கு வந்து முகில், முகில்ங்கிறத நாங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஒரு வெற்றிக்கு சமமா சொல்லலாம். அதுல இருந்து நமக்கு திரும்ப கிடைக்கிறது, நமக்கு திரும்ப கிடைக்கிறது வந்து மலை. ஆகவே ஆவியாதல்ங்கிறது நாங்க, ஆவியாதல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யற மாதிரி. அப்படி பார்க்கும்போது இது ரெண்டு விடையும் பாசிபிளான விடை மாதிரி தான் தெரியுது. நான் இந்த விடைக்கான ஆன்சர் சொல்றேன். அன்னைக்கு நான் சொன்ன ஆன்சர், அன்னைக்கு சொன்னதுல அந்த படகுன்னு ஞாபகம் இருக்கோ தெரியல உங்களுக்கு? படகு, தோணி, வண்டில், சைக்கிள் அப்படின்னு சொல்லுங்க. ஆக்கம் கண்காட்சி விருது என்றா சரியாக வரும். ஓகே, ஆக்கத்தை பின்னாலாக கண்காட்சியா வைப்பாங்க, அதுக்கு பின்னால விருது கிடைக்கும். இப்ப கண்காட்சி வச்சிருந்தான் ஆக்கம் என்றது, பின்னால வாரத்தை வச்சு படகு என்ஜினாலையும் இயக்கப்பட முடியும் அப்படிங்கறதுனால, மற்ற எல்லாம் உயிரினங்கள்னால இயக்கப்படுறது, மற்றது என்ஜினால இயக்கப்படுறதுனால படகுங்கிறது வரும். சோ நாங்க மூணாவது ஆன்சரை லக் பண்ணுவோம், அது பிரச்சனை இல்ல. மூணாவது ஆன்சர் லக் பண்ணுவோம். நான் இதை ஒருத்தர நான் டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன். ரைட், ஓகே. புகைப்படம் மணிக்கூடு சுவர் எது விட? கட்டில் மெத்தை தலையணை. கட்டில் மெத்தை தலையணை.
வேற ரைட். புகைப்படம் மணிக்கூடு சுவர் எல்லாமே ஒரே, அதாவது சுவர்ல தான் மணிக்கூடும் புகைப்படமும் இருக்கும், அதே மாதிரி கட்டில்ல தான் மெத்தையும் தலையணையும் இருக்கு. சோ முதலாவது ஆன்சர் சரி, சரிதானே? ரைட். நாலாவது ஆன்சர் நீங்க மூணாவதே பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நான் நாலாவது ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரைட், ஓகே. ரைட், இது செஞ்சு பாத்தீங்களா? இது கடைசியா செய்வோமா? இது கொஞ்சம் உங்களுக்கு தெரியுதானே இந்த கேள்வி எப்படி செய்யும் தெரியுமா? இந்த கேள்வி இந்த வினாவை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லி தெரியுமா? ஏற்கனவே ஐடியா உங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்குது. இந்த இந்த வினாவுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஏபிசிடிக்கு அப்படியே நம்ப பண்ணுங்க, ஏபிசிடிக்கு ஃபுல்லா நம்ப பண்ணுங்க. நம்ப பண்ணிட்டு ஏக்கு ஜிக்கு இந்த நம்பரை பிரதிட்டு பாருங்க, ஏதாவது ஒரு தொடர்பு ஒன்று வரும், அந்த தொடர்பை நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அந்த தொடர்பை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா இந்த கேள்வி செய்யலாம். சோ இது கொஞ்சம் டைம் போகும், ஆகவே இதை நாங்க கடைசியா செய்வோம். ரைட், இதுக்கு வரும், இது இலகுவான வினா, ஆகவே இந்த வினாவுக்கு நாங்க வருவோம். இலகுவான வினாவை முடிச்சுட்டு நாங்க கடைசியா போவோம். ரைட், அந்த வினாவை பாத்தீங்கன்னு சொன்னால், ரைட், வினாவில் சொல்லப்பட்டிருக்க விடயம், தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள எண்களுக்கிடையே இருக்கும் ஒத்த தொடர்பை காட்டும் விடையை தெரிந்தெடுத்து, ஒத்த தொடர்பு காட்டும் விடையை தெரிந்தெடுத்து தெரிவினது இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுக. ஆகவே தெரிவினது இலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுக. ரைட், அப்ப ஒத்த தொடர்பு இந்த இதுக்கான மீனிங்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 9 25 இங்க பாருங்க, டபுள் டாட் 2 வைக்கப்பட்டிருக்கு. டபுள் டாட் 2 வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, இதுக்கும் இதுக்குமான தொடர்பை இதுக்கும் இதுக்கும் நாங்க கண்டுபிடிக்கணும், இதுதான் மீனிங். இதுக்கும் இதுக்குமான தொடர்பை இதுக்கும் இதுக்கும் நாங்க கண்டுபிடிக்கணும், இதுதான் மீனிங். ரைட், அப்ப திருப்பியும் சொல்றேன், இப்ப 9க்கும் 25க்கும் ஒரு தொடர்பு இருக்கும், அதை இந்த பக்கம் கண்டுபிடிக்கணும், சரிதானே? இப்ப 9 25 49 இப்படி இந்த ஒரு டாட் மட்டும் வச்சிருந்துச்சுன்னா அதை நாங்க வித்தியாசமா யோசிக்கணும், சரிதானே? ஆகவே இதை நாங்க வித்தியாசமா யோசிக்கணும், ரெண்டு ரெண்டு தொகுதிகளாக இதை பார்த்து நாங்க செய்யணும். ரைட், அப்ப 9ங்கிறது என்னதுன்னு சொன்னா, ஒரு 3னுடைய வர்க்கம், சரியா? 3னுடைய வர்க்கம். ஆகவே 25 அப்படிங்கிறது 5னுடைய வர்க்கம். அப்ப 49ங்கிறது 7னுடைய வர்க்கம்னா, 3 5 7னுடைய வர்க்கம்னா, அடுத்தது 9னுடைய வர்க்கம், நமக்கு 81 விடையாக வரும். 81 விடையாக வரும். 26 5 65. ரைட், இது ஏற்கனவே முதல் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விடயம் தான், முதல் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்த விடயம். அப்ப இந்த முதல் கிளாஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, 5னுடைய வர்க்கத்தோட 1 கூட்டப்பட்டிருக்குது. 5னுடைய வர்க்கத்தோட 1 கூட்டப்பட்டிருக்குது. 5னுடைய வர்க்கத்தோட 1 கூட்டப்பட்டது, இதனுடைய வர்க்கம் அதோட 1 கூட்டப்பட்டிருக்குது. ஆகவே 8னுடைய வர்க்கத்தோட 1 கூட்டினா தான் உங்களுக்கு 65 வரும். ஆகவே மிக சரியான விடை 8. ஆகவே மிக சரியான விடை 8. ரைட், 7 56 9. ரைட், அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 7 56 9. இதுக்கு யாருக்காச்சும் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிருந்தா இல்ல ஒருத்தர எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், யாராவது ஐடியா எடுத்திருந்தீங்கன்னா? ஆன்சர் என்னது? 90. ரைட், வெரி குட். 90 90 விலங்குல. மிக சரியான விட. ரைட், அப்ப அதை நாங்க எப்படி எழுதலாம் சொன்னா, 7 7 கவனிங்க 7 7 49 இப்படி எழுதலாம். 7 7 எதுக்கு சமன்? 49. 7 8 56. அதே மாதிரி இங்க நாங்க பார்க்கும்போது எழுதினோம் சொன்னா, 9 9 81. அப்ப 9 8 சரி, 9 10 அது வந்து நாங்க 90 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஆகவே 90 என்பது சரியான விடை. அதே மாதிரி 17 52 அதுக்கு சரியான விடை என்னது? 17 எத்தனையால பெருக்கப்பட்டு 52 வந்திருக்கு? 17 52. இதுக்கு பெருக்கப்பட்டு 1 கூட்டப்பட்டு, ஒன்று கூட்டப்பட்டிருக்கு. ஆகவே இது 3 பெருக்கப்பட்டு 1 கூட்டப்பட்டா இது 4வது விடை, சரிதானே? நான்காவது இல்ல, 4 விடை, விடை 2வது. ஓகே, இது இது என்ன செஞ்சிருக்கு? இது என்ன ஐடியா? சார்,
அதே மாதிரி விடை வந்து இந்த மாதிரிதான் செய்யணும். சரிதானே? ரைட். ஓகே, அப்ப அடுத்த வினாவுக்கு போவோம். ஒவ்வொரு வினாவிலும் தரப்பட்டுள்ள எண் தொகுதிக்கு சமனான தொடர்பை காட்டும் விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரேயுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ரைட். ஓகே. ஒவ்வொரு வினாவின் கீழும் தரப்பட்டுள்ள எண் தொகுதிக்கு சமனான தொடர்பை காட்டும் விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரேயுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. அதே மாதிரி இதுல நாலோட பனிரெண்டு கூட்டணம் சொன்னா பதினாறு, பதினாறோட ரெண்டு கூட்டணம் சொன்னா பதினெட்டு. ஆகவே நான்காவது விடை. ஓகே. தரப்பட்டுள்ள எண் தொகுதி 3, 18, 36. அப்ப இதை நாங்க எப்படி செய்யணும்? 3, 18, 36. எஸ் ரெண்டு தர ஏழு, ரெண்டு தர எட்டு அப்படின்னு யோசிக்க முடியாது. இல்ல, யோசிக்கலாம். அப்ப ரெண்டு தர ஏழு, ரெண்டு தர எட்டு அப்படின்னு சொன்னா மூணாவது ஆன்சர் வரும். வருங்கிறீங்களா? ஆமா. ஏன்னா மூணு தர ஏழு, மூணு தர எட்டு. ஓகே, நீங்க சொல்றத பார்த்தா மூணாவது ஆன்சரும் வரும். நான் கெஸ் பண்ணது இப்படி, நீங்க கெஸ் பண்றது இப்படி. அப்ப அது ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க நோட் பண்ணி வைங்க, அதை நோட் பண்ணி வைங்க. ஏன்னு சொன்னா நான் திருப்பியும் சொல்றேன், நான் ஜெகதீஷ் சார் கிட்ட இந்த மாதிரி வினாக்களுக்கு விசாரிச்சப்ப அவரு சொன்னாரு, இதை திருத்தும் போது என்னென்ன முறைகள் வந்திருக்கலாமோ அந்த அவ்வளவு முறைகளையும் அவங்க என்ன செய்வாங்க, கணக்குல எடுத்துக்கொள்வாங்க. அதாவது அது அந்த முறைகளை எல்லாம் அடிப்படையா வச்சுதான் திருத்துவாங்க. சோ இது ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை இல்ல. எல்லாத்துக்கும் ஐடியா வித்தியாசப்படும் தானே, அவ்வளவுதான். சரியா சார்? மூன்றாவது வேற சார், நாலாவதாம் வரும். பதினாறுக்கும் பதினெட்டுக்கும் டென்ட் இட வித்தியாசம் இருக்கு. பதினாறுக்கும் விளங்குதா? ரைட். நான் சரி பிள்ளையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரிதானே? அப்ப ஐடியாவை பொறுத்தது. ஸோ மூணாவது விடை லாக் பண்ணா நீங்க நோட் பண்ணி வைங்க, நீங்க பேப்பர்ல நோட் பண்ணி வைங்க. இதுதான் இந்த மெத்தட் தான், இவ்வளவு மெத்தட் இருக்கு அப்படின்னு. நமக்கு ஒரு ஐடியா தானே நமக்கு தேவை. நம்ம சரி பிள்ளைங்கிறது இங்க வாதாடி நான் வின் பண்ணி எந்த பிரயோசனமும் இல்லை எனக்கு. ரைட். ஓகே. அப்ப மூணையும் நாளையும் நாங்க சொல்லலாம். ஒவ்வொனுக்குமான விளக்கத்தை எழுதி வைங்க. ஓகே. தரப்பட்டுள்ள எண் தொகுதி 3, 18, 36. ஐடியா 3, 18, 36. என்ன சார் நடந்திருக்கு? ரைட். ஓகே, ஆன்சர் போடுறீங்க. இரண்டாவது ஆன்சரை பார்ப்போம். ரைட். மூன்று என்ன செஞ்சிருக்கு? ஆறால பெருக்கப்பட்டு பதினெட்டு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஆறினுடைய வர்க்கம் 36, அல்லது பதினெட்டை ரெண்டால பெருக்கி 36 வந்திருக்கு. என்ன, பதினெட்டு ரெண்டால பெருக்கப்பட்டு 36 வந்திருக்கு. ஸோ நாலு ஆறால பெருக்கும் போது 24, 24 இரண்டால பெருக்குனீங்கன்னு சொன்னா 48. ஓகே. தரப்பட்டுள்ள எண் தொகுதி 6, 15, 28. 6, 15, 28. ஆகவே இதை பார்த்தோம் சொன்னா இதை எப்படி செய்யலாம்? 6, 15, 28. ஆன்சர். ஓகே, இரண்டாவது ஆன்சர் சொல்றீங்களா? பாப்போம் நாங்க. 6, 15, 28. 9 கூட்டப்பட்டிருக்கு. நாலாவது ஆன்சர் பார்ப்போம். 9 கூட்டப்பட்டிருக்கு. இது
ஐடியா என்ன ஐடியா? ரைட், பாப்போம் ஐடியாவை பாப்போம். ஆறு சார், ஆறுக்கும் பதினஞ்சுக்கும் இடையில ஒன்பது வித்தியாசம் சார். பதினஞ்சுக்கும் இருபத்தி எட்டு எட்டுல பதிமூணு வித்தியாசம் சார். அறுபத்தோட ஒன்பது கூட்டினா அறுபத்தி ஒன்பது, அறுபத்தொன்பதோட பதிமூணு கூட்டினா எண்பத்தி ரெண்டு. ஆ ரைட், வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரைட், வேற ஏதாச்சும் விடைகள் இருக்கா? வேற ஏதாவது விடைகள் இருக்கா சார்? அப்படி செஞ்சா ரெண்டாவது ஆன்சரும் வரும் சார். ரெண்டாவது ஆன்சர் வரும். ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது, ஐம்பத்தி ஒன்பதோட பதிமூணு கூட்டினா ஒன்பதோட பதிமூணு கூட்டினா ஒண்ணு எப்படி வரும் சுவாதி? ரெண்டு தான் வரும் ஏன்னா, அப்ப நாலாவது தான் சரி. ரைட், தரப்பட்டுள்ள எண் தொகுதி ஆறு முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு. இது பார்த்தோன்னே தெரியுது, ஆறை வர்க்கிச்சிருக்கிறாங்க, அதை அப்படியே மாத்தி எழுதியிருக்காங்க. ஏன்னா அது பார்த்தோன்னே தெரியுது. ரைட், ஓகே, ஆறு முப்பத்தி ஆறை அப்படியே மாத்தி எழுதியிருக்காங்க. அதாவது முன்னுக்குள்ள என்ன பின்னுக்கும், பின்னுக்குள்ள என்ன முன்னுக்கு எழுதியிருக்காங்க. ஸோ அறுபத்தி மூணு. ஸோ இதை வர்க்கிச்சு மாத்தி வந்த மாதிரி நாங்கள் யோசித்தோம் சொன்னா இது வராது, முதலாவது வராது. எட்டு அறுபத்தி நாலு, அறுபத்தி நாலு மாத்தி எழுதினோம்னா நாற்பத்தி ஆறு, ரெண்டாவது வரும். மூணாவது செக் பண்ணுவோம், ஒன்பது ஒன்பதுக்கு வர்க்கமே அதே போல, ஆகவே இது ஃபுல்லாவே போல. கிளியரா? ஓகே ரைட், அடுத்தது பார்ப்போம். தரப்பட்டுள்ள எண் தொகுதி ஏழு ஐம்பது இருபத்தைந்து. ஏழு ஐம்பது இருபத்தைந்து. ரைட், ஏழு ஐம்பது இருபத்தைந்து என்ன ஐடியா? ஏழு ஐம்பது இருபத்தைந்து சார், ஏழுட வர்க்கம் வந்து நாற்பத்தொன்பது, நாற்பத்தொன்பதுல ஒன்றை கூட்டி இருக்காங்க. வர்க்கம் வந்து நாற்பத்தி ஒன்பதோட ஒண்ணு கூட்டினீங்கன்னா ஐம்பது, ஐம்பதினுடைய அரைவாசி இருபத்தைந்து. ஆகவே இதுல நாங்க பார்க்கும்போது ஐந்து இருபத்தைந்து இருபத்தி ஆறு வந்திருந்தா சரி. இப்ப நாலு நாலுன்னு சொன்னா பதினாறு பதினேழு வந்திருந்தா சரி. ஏன்னா மூணு மூணுனா ஒன்பது ஒன்று பத்து வந்திருந்தா சரி. ஆகவே நான்காவது விடை. ஓகே கிளியர், நான்காவது விடை இதுக்கு வருது. சரிதானே? ரைட், அடுத்தது செஞ்சிருக்கீங்களா? இது வீணா செஞ்சிருக்கீங்களா? யாருக்காவது டிஸ்கஸ் பண்ணணுமா இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி நான் ஆன்சரை சொல்லணுமா டிஸ்கஸ் பண்ணணுமா? ஃபுல்லா ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லணும். யாருக்காவது டிஸ்கஸ் பண்ணணும்ன்றதா சொல்லலாம், பிரச்சனை இல்ல, டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு கேள்வி சொல்லுங்க சார். ரைட், ஒரு கேள்விக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த மாதிரியான வினா வரும்போது கவனித்துக்கொள்ளுங்க, இந்த மாதிரியான வினா வரும்போது நாங்க நேரடியாக என்ன செய்வோம் சொன்னா ஏபிக்கு நம்பர் பண்ணி வைப்போம். சரிதானே? ஏபிக்கு நம்பர் பண்ணுவோம். ஏபிக்கு வந்து ரெண்டு மெத்தட்ல நம்பர் பண்ணலாம். சரிதானே? அப்ப எப்படி நம்பர் பண்ணலாம் அப்படிங்கறத நான் ஒருத்தர் சொல்லித்தரேன். அஞ்சு அஞ்சா நம்பர் பண்ணுங்க. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி U, B, W, X, Y, Z. இப்படி நம்ம பண்ணுவோம். ஓகே ரைட், இப்படி நம்ம பண்ணிட்டு இதுக்கான இலக்கங்களை எழுதிக்கொள்ளுங்க. ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பி என்ன பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இது செட் இருபத்தி ஆறு. ரைட், அப்ப ஏ பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று, ஜி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏழு, ஐ வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது, ஓ வந்து எத்தனைன்னு சொன்னா பதினைந்து. அப்ப ஒன்னு வந்து ஒன்பதா மாதிரி இருக்குன்னு சொன்னா எட்டு கூட்டி இருக்கு, இங்க ஏழு வந்து பதினைஞ்சா மாதிரி இருக்குன்னு சொன்னா எட்டு கூடி இருக்கு. ஸோ இ என்கிற நம்பரோட எட்டு கூடணும். ஆகவே இ என்கிற நம்பர் அஞ்சு, அப்ப எட்டு கூடுனுச்சுன்னு சொன்னா பதிமூன்று என்கிற விடை வரணும். ஆகவே பதிமூன்று என்னவா இருக்கும்னு சொன்னா எம்மா இருக்கும். ஸோ நேரடியாக எம்மை கண்டோனே போட்டுடலாம், இரண்டாவது விடை. ஓகே, எத்தனையாவது விடை? இரண்டாவது விடை. டவுட் இருக்குதா? ரைட், அடுத்தது பார்ப்போம். செட்எக்ஸ் செட் எக்ஸ் செட் வந்து இருபத்தி ஆறு,
எக்ஸ் வந்து 24 ரைட். அப்ப ஏ வந்து 1, சி வந்து 3. இதை பார்த்தோன்னே தெரியுது இது பின்னுக்கு இருந்து நம்பர் வருது, இது முன்னுக்கு இருந்து நம்பர் போகுது. ஓகே, அப்ப இது பின்னுக்கு இருந்து நம்பர் வருது. அப்ப 26 ஒண்ணுன்னு எடுத்திருக்காங்க. சோ இது வந்து ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க, 26, 25, 24 அப்படி எழுதுன மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஓகே, அப்ப ஏ வந்து 1, 3 போகுது. ஏ வந்து 1, 3 போகுது. ஆகவே விடி அப்படிங்கிறது, விடி என்ன விட வரும்? இதை நாங்க ரிவர்ஸ்ல நம்ப பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட்லையும் ரிவர்ஸ்லையும் நம்ப பண்ண மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. அப்ப ரிவர்ஸ்ல நம்ப பண்ணி பாருங்க. ஐடியாவை நான் சொல்லித்தரேன், நீங்க வீட்டுல செய்றீங்களா? ஐடியாவை சொல்லித்தரேன், நீங்க வீட்டுல செய்யுங்க. அப்ப இதை நம்ப பண்ணுங்க, 26, 25, 24 அப்படின்னு சொல்லி நம்ப பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ஆன்சர் ஒண்ணு வரும். ஆகவே அந்த ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஈஜியா இருக்கும். விடிக்கு வந்து என்ன ஆன்சரா இருக்கும் சொன்னா ஈஜியா இருக்கும். ஓகே, ஓகே, ரைட். ஓகே, சிஏடி, சிஏடி கேட் 3, 1 டி வந்து 20, 3, 1, 20 அதே மாதிரி டிடிஒய், டிடிஒய் 4, 4 அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் 4, 4, 25 சோ 3, 4 மாதிரி இருக்கு. இங்க 1, 4 மாதிரி இருக்கு. ஆகவே இங்க வந்து பிளஸ் 1, முதலாவதுல பிளஸ் 1, அடுத்தது பிளஸ் 3, அடுத்தது 20, 25 இருக்கு, பிளஸ் 5. அப்ப முதலாவது நம்பர் 1 கூடி இருக்கு, அடுத்தது 3 கூடி இருக்கு, அடுத்தது 5 கூடி இருக்கு. அப்ப பியோட 1 கூடணும், ஐயோட 3 கூடணும், ஜியோட 5 கூடணும். அப்ப பியோட 1 கூடுனுச்சுன்னு சொன்னா எல்லாமே சி. சோ சி பார்க்க தேவையில்ல. அடுத்தது ஐயோட 3 கூடணும், ஐயோட 3 கூடுனுச்சுன்னு சொன்னா ஐ என்புங்கிற நம்பர் 9, 9 3 கூட்டுனுச்சுன்னா 9 3 கூட்டுனுச்சுன்னா 12, சரிதானே? 9 3 கூட்டினீங்கன்னா 12. ஆகவே எல் என்கிறது ரெண்டாவது விடை வந்து எல் உள்ள விடைகள் சரி. ஆகவே இதுவும் இதுவும் தான் சரி. ஆகவே அடுத்தது செக் பண்ணுவோம், ஜி, ஜியோட 5 கூடணும். ஜி என்பது 7, 7, 5, 12 சோ திருப்பி ஒரு எல் ஒன்று வரணும். ஆகவே நான்காவது விடை சரியானது. ஓகே, கிளியர், ரைட். ஏடிஇ, ஏக்கு பதிலாக நாங்க பிரதிடுவோம் 1, டிக்கு பதிலாக பிரதிடுவோம் 4, இக்கு பதிலாக பிரதிடுவோம் 5. ஓகே, எஃப்க்கு பதிலாக பிரதிடுவோம் 6, எஃப்க்கு பதிலாக 6 பிரதிடலாம். அதே மாதிரி ஜிக்கு பதிலாக 7 பிரதிடலாம். அதே மாதிரி ஜேக்கு பதிலாக 10 பிரதிடலாம். அப்ப 1, 6 மாறுது, 1, 6 மாறுதுன்னு சொன்னா 5 கூடுது, 4, 7 மாறுது, 3 கூடுது, 5, 10 மாறுது. அப்ப எத்தனை கூடுது? 5 கூடுது, சரிதானே? 1, 6 மாறுது, 2, 4 ஜி வந்து 7 மாறுது. அப்ப 5, 3, 5 கூடுது. ஆகவே இங்க கேயோட 5 கூட்டுவோம். அப்ப கே என்கிற நம்பர் 11, 11 5 கூட்டினா பி என்கிற நம்பர் வரணும். சோ பி ல வரக்கூடிய ரெண்டு ஆன்சரும் பாசிபிள். ஆகவே மத்த ஆன்சரை வெட்டி விட்டுருவோம். அடுத்தது பி ல பாத்தீங்கன்னு சொன்னா கியூ தான், இங்கேயும் கியூ வந்திருக்கு, இங்கேயும் கியூ வந்திருக்கு. சோ ரெண்டாவது பார்க்கவே தேவையில்ல, நீங்க ரெண்டாவது செக் பண்ணீங்கன்னாலும் கியூ தானே வரப்போகுது. சோ பார்க்க தேவையில்ல, கியூ கியூ தான் வந்திருக்கு. ஆகவே வேறுபட்ட விடைகளை கடைசியை பார்ப்போம். ஓவோட 5 கூடணும், ஓவோட 5 கூடுனுச்சுன்னா 20 வரணும், 20 வரக்கூடிய விடை டி தான் வருது. ஆகவே மூன்றாவது விடை. எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையுமே செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரைட். ஏ செட் பி, அப்போ 1, 26 இது 2. அப்ப இந்த மாதிரி பார்த்தோம் சொன்னா இது 3. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பின்னுக்கு இருந்து, சரிதானே? 3 வைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 24, இது டி வந்திருக்கு, டி வந்து 4, சரிதானே? அப்ப இஎக்ஸ்எஃப், அப்ப இஎக்ஸ்எஃப், அப்ப இ வந்து எத்தனைன்னு சொன்னா 5, சரிதானே? 5. அப்ப இது 1, 3, அப்ப 5 வந்துச்சுன்னா அடுத்தது 7 நம்பர்ல ஸ்டார்ட் ஆகணும். 7 நம்பர்ல ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னா இங்க ஜி மட்டும்தான் விடையா இருக்கு. ஆகவே ஜி என்பது சரியான விடை, மத்தது எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, அடுத்தது 7 தான் ஸ்டார்ட் ஆகணும், 1, 3, இங்க 5 ஸ்டார்ட் ஆகணும், அடுத்தது 7. சோ ஜி என்பது மிக பொருத்தமான விடை, நாங்க அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லை. ஓகே, Y25 நான் தான் பிழையா போட்டேன். அப்ப பிழையா போட்டாலும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், சரி பரவாயில்ல, ரைட். ஏ வந்து 1, பி 2, சி 3. அதே மாதிரி இது ரிவர்ஸ்ல எழுதியிருக்கு, செட் ஒய், எக்ஸ் ஒய் செட். அப்ப சிபிஏ, சிபிஏன்னு சொன்னா அதுக்கு அதை ரிவர்ஸ்ல எழுதுன மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா என்ன விட?
சிபிஏ கடைசியில கடைசியில செட் வரணும், கடைசியில செட் வர விட ஒண்ணு தான் இருக்கு, ஆகவே எக்ஸ் ஒய் செட். ஏ வந்து செட்டால வகை குறிக்கப்பட்டிருக்கு, சோ எக்ஸ் ஒய் செட். ஏசிஇ பிடிஎஃப், அப்ப ஏ வந்து ஒன்று, அப்ப இந்த நம்பரை நீங்க ரிவர்ஸ்ல எழுதி வைக்கிறதும் நல்லதான். ஏன்னா நாங்க சில பாருங்க இதுல பாருங்க வரக்கூடிய நம்பர் வந்து ரிவர்ஸ்லயும் வருது. இப்ப நம்ம தொடர்ச்சியா செய்யும் போது நான் டக்குன்னு செஞ்சுட்டேன். அப்ப சில வேளை உங்களுக்கு இதை கெஸ் பண்ணிக்க கஷ்டமா இருந்தா ரிவர்ஸ்ல உள்ள நம்பரை எழுதி வைங்க. அப்ப ஏ வந்து ஒன்னு மூணு அஞ்சு, இ வந்து ஐந்து, அதே மாதிரி பி ரெண்டு நாலு ஆறு. அப்ப இது வந்து எம் வந்து எம் வந்து எத்தனை வருது அப்படின்னு சொன்னா பதிமூன்று. பதிமூன்றுன்னு சொன்னா அடுத்த நம்பர் வந்து எண்ணுல ஸ்டார்ட் ஆகணும், ஆகவே எண்ணுல ஸ்டார்ட் ஆகுறது ரெண்டு, பதினாலுல ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது எம்முக்கு அடுத்து ஓ இருக்கு, அப்ப எம்முக்கு அடுத்து ஓ இருக்கு. அப்ப பதிமூணுன்னு சொன்னா பதினாலுன்னு சொன்னா அடுத்தது பதினாறாவது வந்து பி வரணும், ஆகவே பி வர விட வந்து ஒண்ணுதான் இருக்கு, ஆகவே முதலாவது விடை. ஓகே, இன்னைக்குள்ள கிளாஸ் கிளியரா? ஆம் சார். ரைட், இன்னைக்குள்ள கிளாஸ்